நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். ஜம்மூவில் இன்னும் அதிகமான மின் சுடலைகள் அமைக்கப்படும். ஜாகித் ஹமிதி. மாணவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எலிகள் அல்ல. ஃபாட்லினா சிதேக். என் மீது குற்றம் சாட்டுபவர்கள் தீர்க்க தரிசிகள் இல்லை. பிசாசுகள். துன் மகாதீர் சாடல். மலேசிய பவுலிங் காங்கிரசின் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் பி எஸ் நாதன் காலமானார். முன்னாள் மலேசிய ஜிபி மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் அலி இட்ஸ்லியானிசார் கொலை. குத்தகையாளர் மீது குற்றச்சாட்டு. இந்திய சமூகம் பயன்பெறும் வகையில் ஜொஹூரில் இன்னும் அதிகமான மின் சுடலைகள் அமைக்கப்படும் என்று துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டத்தோஸ்ரீ அகமத் ஜாயித் ஹமிதி கூறினார். ஜோஹோர் மாநிலத்தில் வசிக்கும் இந்திய சமூகம் மின் சுடலை பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்கொள்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. மலேசியர்கள் என்ற முறையில் நாம் அனைத்து இனங்களின் சமயத்தையும் கலாச்சாரத்தையும் மதிக்க வேண்டும் என்றவர். இதன் அடிப்படையில் ஜோஹூர் மாநில மந்திரி பசார் டத்து ஆன் ஹஃபீஸ் காசி இக்கோரிக்கையை தன்னிடம் முன்வைத்ததாக ஜாயித் ஹமிதி கூறினார். அதேவேளையில் இவ்விவகாரம் தொடர்பில் அவர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் தொலைபேசியில் பேசியதையும் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் ஜொஹூர் மாநிலத்தில் இன்னும் அதிகமான மின்சுடலை அமைக்கப்படும். அதேவேளையில் மரணமடைந்தவர்களின் அஸ்தியை கரைக்கும் இடம் ஒதுக்கப்படும். குலுவாங்கில் நடைபெற்ற மகோதா இந்திய சமூகத்துடனான ஒற்றுமை விழாவில் பேசிய துணை பிரதமர் இதனை கூறினார். மாணவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எலிகள் அல்ல, அதனால் யூபிஎஸ்ஆர் PT3 ஆகிய பொதுத் தேர்வுகள் மீண்டும் அமல்படுத்தப்படாது என்று கல்வி அமைச்சர் ஃபாட்லினா சிதேக் தெரிவித்தார். இது தொடர்பான முந்தைய முடிவில் கல்வி அமைச்சகம் உறுதியாக இருப்பதையும் ஃபாட்லினா சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தனது அமைச்சகம் இப்போது 2027 பள்ளி பாடத்திட்டம் தீய கல்வி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது என்றார் அவர். வழிகாட்டுதல் பெறுவதற்கு இதனை அமைச்சரவையின் மட்டத்திற்கு கொண்டு வருவதையும் அவர் உறுதிப்படுத்தினார். குறிப்பாக 2027 பள்ளி பாடத்திட்டம் புதிய கல்வி மேம்பாட்டு திட்டம் என அனைத்தும் கல்வி அமைச்சின் அமர்வில் ஏற்கனவே உள்ளன. புதிய கல்வி மேம்பாட்டு திட்டம் மலேசியாவுடன் தொடர்புடையது. கல்வி அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். பில்லியன் கணக்கான பணத்தை திருடியதாக என் மீது குற்றம் சாட்டுபவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, மாறாக அவர்கள் பிசாசுகள் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் கடுமையாக சாடினார். அரசாங்கத்திற்கு சொந்தமான பில்லியன் கணக்கான பணத்தை நான் திருடிவிட்டதாக மீண்டும் குற்றம் சாட்டுகின்றனர். இக்குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவதூறானது. இக்குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சாட்சியங்களை வழங்க முடியாது. அதனால் தனது மகனுக்கு எதிராக வழக்கிற்கு நான் இழுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் எனக்கு எதிராக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் தீர்க்க தரிசி போல் தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, பிசாசுகள் என்று துன் மகாதீர் சாடினார். இங்கு யாரும் பேசுவது செய்வது போல் இல்லை. எல்லாவற்றையும் ஜோடித்து கற்பனையில் பேசுகின்றனர். என்னை எதுவும் செய்ய முடியவில்லை என்றதும் என் மகனை சீண்டுகிறார்கள். இவை அனைத்தும் என் மீது கொண்ட வெறுப்பு உணர்வு காரணமாக வீசப்பட்ட அவதூறு என்று துன் மகாதீர் கூறினார். மலேசிய பவுலிங் காங்கிரசின் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் PSP நாதன் தனது 90வது அகவையில் நேற்று மாலை காலமானார். இவரின் மறைவை மலேசிய பவுலிங் காங்கிரஸ் உறுதிப்படுத்தியது. டத்தோ டாக்டர் PS நாதனின் மறைவு பவுலிங் விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்று மலேசிய பவுலிங் காங்கிரஸ் தெரிவித்தது. பவுலிங் விளையாட்டுத்துறைக்கு டத்தோ டாக்டர் PS நாதன் மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் பணியாற்றியுள்ளார். பவுலிங் விளையாட்டுப் போட்டியில் மலேசியாவை உலகளவில் மிளிர அவர் கடினமாக உழைத்தார். அவர்களிடமிருந்து பலர் பவுலிங் பயிற்சியை பெற்று இன்று நாட்டை பிரதிநிதித்து உலகளவில் சிறப்பாக விளையாடி வருகின்றனர்.
உள்ளூர் மற்றும் உலக அரங்கில் விளையாட்டுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு விலைமதிப்பற்றது என்று மலேசிய பவுலிங் காங்கிரஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. கடந்த 1974 டத்தோ டாக்டர் பி எஸ் நாதன் மலேசிய பவுலிங் காங்கிரஸை தோற்றுவித்தார். கடந்த 2 வாரங்களுக்கு முன் முன்னாள் தேசிய ஜிபி மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் அலி இஸ்லியா நிசார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குத்தகையாளர் மீது கங்கார் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 51 வயதான இப்ராஹிம் ஜோஹான் எனும் அவ்வாடவர் செப்டம்பர் 10 இரவு 10:30 முதல் மறுநாள் அதிகாலை 12:01 வரை கங்காரில் உள்ள தாமான் பெஹோர் கோன்சாஜாவில் 40 வயதான அலி இட்ஸ்லியா நிசார் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மெஜிஸ்ட்ரேட் ஆனா ரோசானா நூர் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு இப்ராஹிம் ஜோஹான் தலையசைத்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருப்பதால் இப்ராஹிம் ஜோஹானிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. அவருக்கு ஜாமீன் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. வழக்கு தொடர்பான ஆவணங்களை குறிப்பிடுவதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் டிசம்பர் 30 நீதிமன்றம் நிர்ணயித்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நபிலா அஹ்மத் இப்ராஹிம் ஜோஹான் சார்பில் வழக்கறிஞர் தான்யன் சிங் ஆஜரானார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இப்ராஹிம் ஜோஹானுக்கு குற்றவியல் சட்டத்தின் 302 பிரிவின் கீழ் மரண தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 40 ஆண்டுகளுக்கும் மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் 12 மிகாத பிரம்படைகள் அனுமதிக்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.